Hello friends, welcome to Kogila Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இது வந்து பிரெக்னன்சி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலாக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்து என்ன மாதிரியான ஜூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். இது எல்லாருக்குமே நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்து வர டவுட்டு தான். எனக்கும் அந்த மாதிரி டவுட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன மாதிரியான வந்து பழம் எடுத்துக்கிட்டேன், என்ன மாதிரியான ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் அதிகமாக வந்து மாதுளம்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். மாதுளம்பழம் வந்து ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100% வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் வந்து ரொம்ப ஹைட்ரேட் பண்ணும் நம்ம உடம்புல. நிறைய வந்து நம்ம கன்சீவாக இருக்க டைமில் நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படும். ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். நமக்கு நார்மலாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்து நம்ம உடம்பளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து மாதுளம்பழம் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு உடம்புல வந்து ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து நம்ம கன்சீவாக இருக்க டைமில் மாதுளம்பழத்தை வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நேரடியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து குழந்தைக்கு போய் சேர்றதில்ல. நம்மளோட ரத்தம் மூலியமாக நம்ம தொப்புள் கொடி வழியாக தான் வந்து குழந்தைக்கு வந்து போய் சேருது. நார்மலாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் ப்ரெக்னன்ஸ் லேடிஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 350 கலோரி உணவு வந்து உடம்புல நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 to 12 டம்ளர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும். தண்ணி ஏன் அதிகமாக குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் நம்ம உடம்பு வந்து வளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கும். ஸோ ரொம்ப வந்து தண்ணி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால தான் ப்ரெக்னென்ஸாக இருக்க டைமில் தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறாங்க. இந்த வகையில் நம்ம மாதுளம்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது வந்து உடம்பை வந்து நம்ம உடம்பை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால மாதுளம்பழம் வந்து ஒரு நாளைக்கு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். என்ன கேட்டால், நான் வந்து ஜூஸாக வந்து சாப்பிடாம அதை உரித்து அப்படியே வந்து அந்த விதையாக தான் சாப்பிட்ணும். அதுதான் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ரத்தத்தை வந்து ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக அதை ஜூஸாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் வந்து சஜஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால், ஜூஸாக நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து ஆன்டி ஆக்சிஜன் நிறையா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பொட்டாசியம் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக வந்து இதை எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து மாதுளம்பழம் வந்து நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் நம்மளை வந்து அப்படியே பொலிவாக பலப்பலன்னு வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மாதுளம்பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு வேளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்து. அதனால தான் இதை எடுத்துக்க சொல்கிறாங்க. இதில் நிறைய வகையான வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வைட்டமின் சி இருக்குது. ஸோ வந்து மாதுளம்பழத்தை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இதில் இருக்கிற வந்து வேதிப்பொருளும் கனிமங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கும். இதில் வைட்டமின் சி இருக்கிறதுனால வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் நமக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாதுளம்பழத்தை அதிகமாக எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட குழந்தைக்கு வந்து வயிற்றுக்குள்ளேயே அதுக்கு வந்து அதோடைய போன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம மாதுளம்பழம் எடுத்துக்கிறோம். பாக்டீரியா, அதாவது வந்து தொற்று நோய் வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வகையான மாதுளம்பழத்தை நம்மளை எடுத்துக்க சொல்கிறாங்க. இன்னும் நிறைய வகையான பழங்கள் வந்து நிறைய எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழம் அப்படின்னா அது மாதுளம்பழம் தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கன்சீவாக இருக்க டைமில் வந்து நம்ம அதிகமாக வாக்கிங் போகணும். அதுக்கப்புறமா வந்து நம்மளையே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு, புதுசாக இப்போ நியூவாக மேரீடாக இருக்கவங்களுக்கு, கன்சீவாக இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய வந்து டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, குகிலா ரெசிபி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.